மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் யோசா புத்தகத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இப்பொழுது பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அவரை நீங்கள் தொடர்ந்து அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். விவிலிய வரலாறே அப்படி தான் இருக்கிறது. கடவுள் முதலில் படைக்கிறார். படைத்த பிறகுதான் மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், நீ இந்த மரத்தின் கனியை உண்ணாதே என்று. கடவுள் கட்டளையை கொடுத்து விட்டு, இந்த கட்டளையை கடைபிடித்த பிறகு நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று, அது கடவுளுடைய செயல்பாட்டு வழிமுறை அல்ல. இது மனிதர்களுடைய வழிமுறை. நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் நன்மை செய்வது, ஏற்றுக்கொள்வது, அடுத்தவருக்கு நன்மை செய்வது, இதெல்லாம் கடவுளை பின்பற்றி நடக்கின்றவர்கள் நன்மையை செய்துவிட்டு அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், இந்த நன்மையை செய்கின்ற கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு விவிலியம் கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். எனவே கடவுள் ஏற்கனவே விடுதலை கொடுத்து விட்டார், உங்களுக்கு என்ற நிலங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டன, இப்பொழுது இந்த மக்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செய்து அவர்களுக்கு நிலங்களை பெற்றுக் கொடுத்து எடுத்துக்கிறார்கள். எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், மகிழ்ச்சியாக செல்லுங்கள், நிம்மதியாக வாழுங்கள் என்று சொல்லி பிறகு, ஆனால் நீங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது, இந்த மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இறைவனோடு உள்ள இந்த உறவில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், அதுதான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அந்த சேதேக்கா திக்காயோ ஜீனே என்றெல்லாம் கிரேக்க மொழியிலும் இப்ரேய மொழியிலும் வார்த்தைகள் இருக்கின்றன. அதாவது நேர்மையாளராக்கப்படுதல், ஒருவர் நேர்மையாளராக எப்படி ஆக்கப்படுகிறார், நேர்மையாளராக ஆக்கப்படுதல் என்றாலே அது கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுதல். கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுதல் என்றால் கடவுளோடு அந்த இருக்கின்ற அந்த உறவிலே நிலைத்து நிற்றல். அது எப்படி என்றால், அப்படி நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் கடவுளை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பின் அடிப்படையிலே நீங்கள் மற்ற எல்லாவற்றையும், அகஸ்தினார் அப்படித்தான் சொல்லுகிறார், லவ் அண்ட் டூ எனி திங். இது அகஸ்தினார் சொன்னதாகவும் சொல்லுகிறார்கள், அவிலாத்தரசா சொன்னதாகவும் சொல்லுகிறார்கள். எனவே இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. அன்பின் அடிப்படையில் அனைத்தையும் செய்வது, நிபந்தனையற்றத்தில் அன்பினையும் செய்வது, இதை புரிந்து கொள்ளாத மக்களை புரிய வைக்கத்தான் யாவையை மீண்டும் 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 முயற்சி எடுக்கிறார். கடைசி முயற்சியாக பேசி பேசி இவர்கள் கேட்கவில்லை என்பதனால் அவரை இறங்கி வருகிறார், வந்தார் இறை மகனாக, அவ்வளவுதான். எனவே அதை செய்து காட்டுகிறார். நேரில் ஏற்கனவே மற்ற ஊடகங்கள் வழியாக செய்து காட்டுகிறார், படைப்பின் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, மோசை வழியாக, இறைவாக்கினர் வழியாக, இறுதியில் அப்படியல்ல தானே இறங்கி வந்து அதை நமக்காக செய்து அதை நண்பனுக்காக உயிரை கொடுத்தவராக கடவுள் போகிறார். எனவே இதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை. எனவே இந்த கட்டளைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது ஏன் சட்டம் என்று கேட்குவதில் அர்த்தமற்ற கேள்விகள். இந்த சட்டங்கள் இறை உறவுக்கான நிபந்தனைகள் அல்ல, உடன்படிக்கைக்கு நிபந்தனைகள் அல்ல. கடவுள் மனிதனோடு உலகத்தோடு இயற்கையோடு உறவு கொள்ளுகிறார். அவர் அந்த உறவிலே தான் இருக்கிறார். அதில் அவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கிறார். மனிதன் இந்த பிரமாணிக்கத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு உகந்த காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். நான் கால்பந்து விளையாட கால்பந்து மைதானத்திற்கு சென்று விட்டு நான் அந்த பந்தை என் கையாலே தான் அடிப்பேன் என்று சொன்னால் அதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கால்பந்து விளையாடுவதோ கைப்பந்து விளையாடுவதோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் இது ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அது நமக்கு கட்டாயமாகிறது. அதனுடைய ஒழுங்குகள் படி தான் நடக்க வேண்டும். இது வாழ்வோடு தொடர்புடையது, வாழ்வினுடைய அடிப்படையை பற்றியது. இறைவனோடு உறவு கொண்டு வாழுமாறு அவர்களுக்கு இவர் இந்த கட்டளையை கொடுக்கின்ற பொழுதே நம்முடைய உள்ளத்திலே ஒரு தயக்கம்,
இவர்கள் இவர்கள் ஏற்கனவே யோசேவுக்கு யோசுவாவுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் தானே, இவர்களுக்கு இப்படிப்பட்ட கட்டளைகள் தேவையா என்ற ஒரு கேள்வி கூட எழலாம். இந்த கட்டளைகளை கொடுக்கின்ற பொழுது இந்த மனிதருடைய பலவீனம், மனிதர்கள் தவறக்கூடியவர்கள், எனவே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையானது எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதிலும் விவிலியம் தெளிவாக எச்சரிக்கைகளை கொடுக்கின்றது. பல சமயத்தில் நாம் அடுத்திருப்பவரை கண்டிக்கக்கூடாது, இப்பொழுது பல்வேறு உலகியல் முறைகளிலே அடுத்தவர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அந்த பாணியிலே பல்வேறு நல்ல கருத்துக்கள் நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் உண்மையை உண்மையாக அப்படியே எடுத்துரைக்க வேண்டும் என்பது அது ஒரு கட்டாயம். எதையும் மறைத்து சொல்லுவதால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. எனவே அவர்களுக்கு நேரடியாகவே சொல்லிவிடுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருங்கள். அதை சொல்லிவிட்டு அவர்களுக்கு இவர் ஆசி வழங்குகிறார். யோசு அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களை அனுப்புகிறார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு செல்லுகிறார்கள். இதுதான் இந்த முதல் பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இதிலே இந்த எட்டாவது இறைவார்த்தையை படித்தீர்கள் என்றால், மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். அடுத்து, உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது போன்ற ஏதாவது ஒரு சட்டம் இதற்கு முன் கடவுள் கொடுத்திருக்கிறாரா? யோசுவா நூலில் இல்லை, ஆனால் விடுதலை பயண நூலில் இருக்கிறது. விடுதலை பயண நூலிலே மோசேயினுடைய அழைப்பு நிகழ்விலேயே நாம் அதை பார்க்கலாம். மூன்றாவது பிரிவிலே 22வது இறை வார்த்தையிலே, நீங்கள் நான் உங்களை விடுவிப்பேன், நீ அவரோடு கடவுள் உரையாடுகிறார் மோசே. 5 முறை முடியாது 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 என்கிறார். ஒவ்வொரு முறையும் கடவுள் அவரை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கான காரியங்களை சொல்லுகிறார் செய்கிறார். இறுதியிலே மோசேக்கு வேறு வழியே இல்லாதது போல அவர் போவதற்காக அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா கடவுள் உடன் இருப்பார் என்ற ஒரு இந்த கலந்துரையாடல், இந்த அழைப்பு கலந்துரையாடல் நடக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே கடவுள் சொல்வார், நீங்கள் அங்கிருந்து நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற பொழுது இனி அதை வாசிங்களே. இன்னும் விடுதலை பயணங்கள் 3வது அதிகாரத்தில் 20 அது அங்கே அதில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பது. அப்பொழுது இம்மக்கள் எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன், நீங்கள் வெறுமையாய் போகப்போவதே இல்லை. ஏனில் ஒவ்வொருத்தையும் தன் அண்டை வீட்டுக்காரிடம், தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்களிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கி கொள்வாள். அவற்றை உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள். எகிப்தை சூறையாடி செல்வீர்கள். அதை அவர்கள் செய்தார்களா செய்யவில்லையா? செய்தார்கள். அது விடுதலை பெண்களில் 12வது அதிகாரத்திலே அவர்கள் அந்த பாஸ்கா விழா கொண்டாடும் போது கடவுள் சொன்னதைப் போல மோசேக்கு சொல்ல 12வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையிலே அவர்கள் அணிகலன்களை வாங்கி அணிந்து கொள்ளுகின்றார்கள். அந்த 35 பரணி இஸ்ரேல் மக்கள், அவர்கள் எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர். கடவுள் திருடச் சொல்லுகிறாரா என்பது ஒரு கேள்வி. இந்த பகுதிகளை, அதாவது நான் இதற்கு முந்தைய விளக்கங்களில் சொல்லும்போது விவிலிய பகுதிகளை படிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் தனியாக உருவி எடுத்து படித்தோம் என்றால் அல்லது அது நம்ம சரியான பொருளை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த விடுதலை பயண நூலிலே ஒரு கட்டளையானது, நீங்கள் அவற்றை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செல்லும்போது அவற்றோடு சென்று விடுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். இவ்வாறு நீங்கள் அவர்களை கொள்ளையடிப்பீர்கள் என்றே அவர் சொல்லுகிறார் என்றால், காரணம் என்னவென்றால் இவர்கள் அவர்களிடம் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்களுடைய இரத்தத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே உங்கள் இரத்தம்தான் அங்கே இருக்கின்றது, நீங்கள் எங்களுக்கு உரிமையாக கொடுத்து விடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்களா? கொடுக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது இவர்கள் உழைத்ததில் 1000 ஒரு பகுதியோ அல்லது அதைவிட குறைவாகவோ கிடைத்ததை நீங்கள் எடுத்து கொண்டு செல்லுங்கள். இவர்கள் மற்றவருடைய உழைப்பிலே செல்வம் சேர்த்து குவித்து வசதியாக வாழுகின்றவர்கள். எனவே இது இந்த காலகட்டத்திலும் பொருந்தும். இன்று
இந்த முதலாளித்துவ முறையிலே இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே இந்த விடுதலை கூறுகள் விடுதலை பண்புகள் எல்லாம் இப்பொழுது மறுக்கப்படுகின்றன, மறக்கடிக்கப்படுகின்றன. அப்படி எளிதாக அவற்றை நாம் அதே கட்டளை இங்கும் கொடுக்கிறார், மிகுந்த செல்வத்துடன் உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள், வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல கடவுள் ஆக துன்பப்படுகின்ற மக்களோடு கடவுள் இருந்து செயல்படுகிறார். இந்த மக்களுக்காக இவற்றையெல்லாம் ஏன் செய்தார்? கனானியர்களை அழிக்கும்படி கூறி அவர்களுடைய பொருட்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லும்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களிடம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. அதை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவரே இறங்கி வந்து நேரடியாக போரிட்டு இவர்களுக்கு அதை வென்று கொடுக்கிறார். எனவே துன்பப்படுகிறவர்கள் மத்தியிலே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் பொருள். எனவே இதை அந்த கண்ணோட்டத்தில் இந்த விடுதலை பயணங்களோடு நிகழ்வோடு தொடர்பு படுத்தி இதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இதனுடைய பொருள் நமக்கு இன்னும் நன்றாக விளங்குகின்றது. இதுதான், இப்படித்தான் அவர்கள் விடை பெற்று கொண்டு 9வது இறைவார்த்தை அந்த முதல் பகுதியை முடித்து வைக்கிறது. கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரேல் மக்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு மோசை வழியாக ஆண்டவர் கட்டளை ஏற்படி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிளையாதுக்கு சென்றனர். அது முதல் பகுதி, இவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அதாவது இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய மக்கள் கடவுள் கொடுத்த இயேசுவா வழிகாட்டுதலிலே அவருடைய கட்டளைகள் எல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து அதன்படி செயல்பட்ட மக்கள், ஆக்கான் என்ற ஒருவர் செய்த தவறை தவிர மற்றபடி எந்த தவறுகளும் செய்யாமல் கடவுளுடைய கட்டளை அப்படியே கடைபிடித்து கடவுள் எப்படி இந்த நிறங்களை பிரித்து கொடுக்கிறார் என்பதெல்லாம் பார்த்த இந்த மக்கள், இவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது 10வது வார்த்தையில் சொல்லப்படுகிறது 2வது பகுதி, இந்த 22வது அதிகாரத்தினுடைய 2வது பகுதி, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய பலிப்பீடம் கற்றுகின்றார்கள். மிகப்பெரிய பலிப்பீடம், அதுதான் இதனுடைய 2வது பகுதி. அவர்கள் பலிப்பீடம் கட்டுகின்றார்கள். அப்படி அவர்கள் பள்ளியிடம் கட்டியதை கேள்விப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அதற்கு எப்படி பதில் சொல்கிறார்கள்? இவர்கள் இங்கிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை அனுப்புகிறார்கள், அவர்கள் சென்று இவர்கள் ஒரு உரையாடுகிறார்கள், இவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள், அதை அவர்கள் எப்படி ஏற்று, இதுதான் இந்த 2வது பகுதியினுடைய விளக்கம். அது இதை தொடங்கி வைப்பது இந்த பள்ளிப்பீடம். அதாவது இது யோர்தான் நதிக்கு கிழக்கே அல்ல, செல்லுவதற்கு முன் யோர்தான் நதிக்கு மேற்கே, யோர்தான் நதிக்கு மேற்கேயே ஒரு பள்ளிப்பீடத்தை கட்டி பள்ளிப்படத்தை கட்டி முடித்துவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். தங்களுடைய இடங்களுக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இப்படி இவர்கள் சென்ற பிறகு இதை பற்றி இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றனர் என்று 11வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இதை பற்றி கேள்வியுற்றவுடன் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் ஷீலோவில் கூடி வருகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த கோபம்? ஒரே கடவுளுக்கு, ஏனென்றால் இது இணைச்சட்ட ஆசிரியருடைய இறையியல், ஒரே இடத்தில் வழிபாடு, ஒரே கடவுளை ஒரே இடத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த வழிபாட்டு இடங்களை பழுகி பெருக்கினால் மற்ற வழிபாட்டு முறைகள் அங்கே உள்ளே வந்துவிடும், மீண்டும் இது இன்னொரு பழைய கனானிய தேசமாக. எனவே தொடக்கத்திலே இதை அவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இதை இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், நிறை நம்பிக்கை கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் வெளிப்படுத்துவது தான் இது. இவர்கள் அவர்களோடு போரிட வேண்டும் என்று நினைத்து அங்கு வருகிறார்கள். இன்னொரு காரியம் இதிலே நாம் முழுவதுமாக படித்தோம் என்றால், இந்த நிகழ்விலே இதிலே யோசுவா ஒரு பெரிய தலைவராக முன்னிறுத்தப்படவில்லை, மாறாக குரு தான் முன்னிறுத்தப்படுகிறார். எலியாசியாரின் மகன் பினகாசு கிளியாத நாட்டிலிருந்து ரூபனின் மக்கள் அவர்களிடம் பாதி குலத்தினரிடம் இவர்கள் அனுப்பினர். பினகாசு இவர்கள் அனுப்பினார்கள். அவர் மட்டும் போகவில்லை, அவரோடு இஸ்ரேல் எல்லா குலங்களிலிருந்தும் குடும்பத்துக்கு ஒரு தலைவராக பதின்மரை அவர்கள் அனுப்பினர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 தலைவர், 100 தலைவர் போல அந்த பதின்மரும் 1000 தலைவர். இந்த 1000 போர் வீரர்களை முன்னின்று படை தளபதிகளாக இருந்து அவர்களை வழிநடத்த கூடியவர்கள். இந்த பினகாசு யார்? எலியாசரின் மகன் என்பது இங்கு நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பினகாசு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் திரும்பவும் எண்ணிக்கை நூலிலே 25வது அதிகாரத்தை நாம் படித்தோம் என்றால் தெரியும். அது இப்போ இதிலேயே இதை பற்றிய ஒரு குறிப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த 22வது அதிகாரத்தில் 17வது இறைவார்த்தையில் இந்த பினகாசு அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது
நீங்கள் பீடம் கட்டுவதன் வழியாக ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம்? அது 16வது வார்த்தை. 17 பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா? இந்நாள் வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை என்று இவர் சொல்லுகிறார். இந்த நிகழ்வு எண்ணிக்கை நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இவரும் பங்கு பெற்றிருக்கிறார். எண்ணிக்கை நூலிலே 25வது அதிகாரத்தில் வருகின்ற அந்த நிகழ்வில், குறிப்பாக 6-18 முடிய உள்ள அந்த பெகோரில் இஸ்ரேல் மக்கள் செய்த பாவம். பெகோரில் இஸ்ரேல் மக்கள் அந்த பாகால் கடவுளுக்கு, கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். உடனே கடவுள் சொல்லுகிறார், இந்த பாகால் தெய்வத்தை வழிபட்ட அனைவரும் கொல்லப்பட வேண்டும். உடனே மோசேயும் அந்த கட்டளையை மக்களிடம் சொல்லுகிறார். 20,000 பேர் அன்று கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி அங்கு சொல்லப்படுகின்றது. மக்கள் எல்லோரும் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுவதற்காக. யோசுவா கூடாரத்தின் முன்பு விழுந்து ஆய் நகரத்தில் தோற்ற பிறகு அழுததைப் போல. அப்பொழுது அங்கு இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அங்கிருந்த ஒருவன், 6வது படிங்க, இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒருவன் மிதியானிய பெண்ணொருத்தியை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தான். இது மோசையின் பார்வையிலும் இஸ்ரேலின் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது. இவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒருவன் என்ன மாதிரி காரியத்தை செய்கிறான்? இது போன்ற காரியங்கள் பல ஊர்களிலும் நம்முடைய பல அவைகளிலும் எப்படி நடக்கின்றன, பல சமூகங்களிலும் எப்படி நடக்கின்றன. ஆனால் இந்த பினகாஸ் என்ன செய்தன் என்றால், அது அந்த 7வது வார்த்தையிலிருந்து, குரு ஆரோன் மகன் எலியாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டான். அவன் அந்த இஸ்ரேல் மக்கள் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான். இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது. எனவே கடவுளுடைய முயற்சியை பார்த்து இந்த பின்னகாசு அவனுடைய செயலினால் நான் உங்களுக்கு இந்த கொள்ளை நோயை உங்களிடமிருந்து அகற்றியிருக்கிறேன் என்று அவர் தெளிவாக எடுத்து சொல்லுவார். இதுதான் அங்கு நடந்த நிகழ்வு. அங்கு பினகாசு இறை நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார். எனவே அதனால தான் அவர் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இங்கு ஒரு பெரிய தலைவராக எலியாசரும் செல்லவில்லை, யோசுவாவும் செல்லவில்லை, ஆனால் பினகாசு இங்கே அனுப்பப்படுகிறார். அதே போலவே 31வது அதிகாரத்திலும் மிதியானியருக்கு எதிராக போர் புரிய வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது, எண்ணிக்கை நூல் 31வது அதிகாரம் மிதியானியருக்கு எதிரான போரிலே 6வது அது இறை வார்த்தை சொல்லும், மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலியாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். எனவே பினகாசு ஏற்கனவே பிற தெய்வ நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகளை அழிப்பதிலே ஒரு தீவிரமான மனிதராக இருந்திருக்கிறார். அதாவது நாம் இவற்றையெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய எண்ண ஓட்டத்திலே, கருத்தோட்டங்களிலே, கால சூழ்நிலையிலே, கலாச்சார பின்னணியில் வைத்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உடனே அன்று அவர்கள் அப்படி சேர, எனவே இன்று நாமும் வாளை எடுத்து எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அது மிக மிக தவறு. அந்த இருந்த புரிதலின்படி இவர்கள் தொகுக்கப்பட்டு நமக்கு வழங்கப்படுகின்றன. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அந்த இறை நம்பிக்கையில் அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடு, அதுதான் முக்கியம். எனவே இவர் இப்படிப்பட்ட செயல்களில் ஏற்கனவே நிறைய ஈடுபட்டு வழி நடத்தி இருந்ததால் தான் இந்த பீடத்தை இவர்கள் கட்டினார்கள் என்று கேள்வியுற்றதும், அவருடைய தலைமையிலே குடும்பத்திற்கு ஒருவராக இந்த பதிப்பெரை அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இவர் சென்று அந்த மக்களோடு உரையாடுகின்றார். 16-20 இறை வார்த்தை வரை இந்த இஸ்ரேல் மக்கள் இவர்கள் சென்றவர்கள் அவர்களோடு உரையாடுகின்றார்கள். இந்த உரையாடலில் முக்கியமாக சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இதுதான், நீங்கள் இஸ்ரேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிப்பீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். 16வது இறை வார்த்தையில் இது இவர்கள் சொல்லக்கூடியது, இவர்களுடைய கருத்து. நீங்கள் இப்பொழுது புதிய ஒரு பீடத்தை கட்டினதால் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள் என்று அவர்களை பற்றி இவர்கள் அவர்களும் சொல்லுகிறார்கள்.
அப்பொழுது இந்த பெகோரில் நடந்த காரியத்தையும் மேற்கொள் காட்டுகிறார்கள். இன்னும் பெகோரில் நாம் செய்த துரோகம் போதாதா? பினகாசு அவரோடு தொடர்புடைய இந்த பெகோர் நகரம், அதற்கு நாம் இன்னும் முழுமையான கழுவாய் பரிகாரத்தை தேடவில்லை. இது இந்த ஒருவனுடைய செயலால் கடவுள் அவர்களை அந்த கொள்ளை நோயை நீக்கினார் இல்லையா? மக்கள் பரிகாரம் முழுமையாக செய்தார்களா என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதுக்கே நாம் இன்னும் செய்ய இன்னால் வரை தேடவில்லை. அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்து விட்டது. ஆனால் நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள். மீண்டும் கடவுளுடைய சினம் நம்மீது வரப்போகின்றது. இதுதான் இவர்கள் சுருக்கமாக அவர்களிடம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. நீங்கள் அதாவது ஒன்று, இரண்டாவது இதில் சொல்லப்படுகிறது இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பலிப்பீடமானது யோர்தான் நதிக்கு ஒட்டி கட்டப்பட்டாலுமே இது இந்த யோர்தானுக்கு மேற்கு உள்ள நாட்டு மக்களுக்கு சொந்தமான, அதாவது ஷீலாவில் கட்டப்படவில்லை என்பதுதான் கருத்து. இதை நீங்கள் எங்கே கட்டுகிறீர்கள்? மேற்கு கானான் நாடு அல்லாத அந்த கிழக்கு பகுதியில் கட்டுகிறார். அவர்களும் இஸ்ரேலுடைய சகோதரர்களாக இருந்த போதும் அந்த பகுதி ஏதோ ஒரு திருட்டுப்பட்ட பகுதியாகத்தான் இவர்களால் கருதப்பட்டு, அதனால்தான் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் இந்த பகுதியில் கட்டினீர்கள்? நீங்கள் பலிபீடம் கட்ட வேண்டும் என்றால் எங்கே வந்திருக்க வேண்டும்? ஷிலோவுக்கே வந்திருக்க வேண்டுமே. இப்படி சொல்லாமல் இவர்கள் கட்டிய இடமானது ஒரு தூய்மையற்ற இடம். எனவே இந்த பலிப்பீட இந்த வரலாற்று நிகழ்வை விளக்குகின்ற பொழுது இதிலே அந்த சடங்கு தூய்மை அது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. நீங்கள் நினைத்தபடி உங்கள் விருப்பப்படி பீடத்தை கட்டி நீங்கள் எதையும் செய்வது முறையல்ல. நீங்கள் இப்படி செய்வதன் வழியாக நீங்கள் கடவுளை விட்டு விலகுகின்றீர்கள். இது இந்த ஒரு இட வழிபாடு என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு 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 நிகழ்வு. இப்படியெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு எங்களையும் ஆளாக்கிவிடும். ஏன்னா கடவுளுடைய தண்டனை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒருவர் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவது ஒட்டுமொத்த மக்கள் குடும்பங்கள் அனைத்துமே தண்டிக்கப்படுகின்றன. எனவே அதனால் இப்படி அவர்கள் இதை கேட்கிறார். அதே போல சேராகின் மகன் ஆக்கான் செய்த செயலும் இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. ஆய் நகரத்தை அவர்கள் எரிக்கோ நகரத்தில் அவன் அந்த பொருட்களை எடுத்து வைத்து கொண்டதால் ஆய் நகரத்திலே தோற்றது. அவன் செய்த செயலும் இங்கு அப்பொழுது தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது? எல்லாம் முதலிலே இவர்கள் எல்லோரும் தோற்கின்றார்கள். 36 இஸ்ரேல் மக்களுடைய போர் வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள். பிறகு ஆக்கான் தான் இதை செய்தான் என்று கண்டுபிடித்த பிறகும் கூட ஆக்கானுடைய குடும்பமே அங்கு கொல்லப்படுகிறது. எனவே இந்த கூட்டு பொறுப்பு இதுதான் அவர்களிடம் இருந்த புரிதல். இந்த பின்னணியில் இதை அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்போ இப்பொழுதும் நீங்கள் இப்படி செய்ததனால் ஆண்டவருடைய சினம் எல்லோரும் மேலும் வரப்போகிறது. எனவே உங்கள் செய்ய தவறுக்கு எங்களை குற்றவாளி ஆக்காதீர்கள் என்பது இவர்களுடைய விவாதம். இப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள். ரூபன் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? அவர்கள் 22 பார்த்தீர்கள் என்றால், உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 தற்பொழுது நாம் யோசப் புத்தகத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கண்களை மூடி கடவுளை நினைத்து கொண்டு இந்த கடவுளுடைய வார்த்தை, இது வாசிக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் இது இறை வார்த்தை என்று அதை கவனமாக கேட்க வேண்டும். முழு இதயத்துடன் முழுமையோடும் அதை கவனத்தோடு கேட்க வேண்டும். அது மிக முக்கியம். சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், அவரவர் விருப்பம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அறிவிக்கப்படுகின்ற வார்த்தையை ஒவ்வொருவரும் கவனமாக கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இவர்கள் கேட்டனர்.